வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அக்டோபர் அப்படின்னாலே வந்து ஒரு டெக் லான்ச்சிங் மந்த் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான டெக் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் நேற்று பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அவங்களோட புது ஐஃபோன் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் 8T வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெக்ஸ் வந்து இந்த மாதம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங்கான ஒரு மந்த் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆப்பிள் ஐஃபோன் பற்றி பார்த்துடலாம். நேற்று வந்து ஆப்பிளோட லைவ் வந்து நடந்திருக்கு. ஸோ எப்பவும் சொல்கிறது போலதான் அவங்களோட ப்ரொடக்ஷன் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பயங்கரமாக இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த நிறைய வீடியோ ட்ரான்ஸ்லேஷன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, ரொம்பவே செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதே போல் அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அந்த ஐஃபோன் 12 தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் பாட் மினி அப்படின்னு வந்து ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நம்மகிட்ட வந்து ஏற்கனவே ஹோம் பாட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்பீக்கர் வந்து இருக்கு. ஸோ அதே போல் இந்த ஹோம் பாட் மினிங்கிறத ஒரு சின்ன காம்பாக்டான சைஸில் ஒரு ஹோம் ஸ்பீக்கர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து ஹோம் பாட் மினி. ஸோ நம்ம ஐஃபோனுக்கு வருவோம். ஸோ அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4 புது ஐஃபோன் மாடல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 12, ஐஃபோன் 12 மினி, ஐஃபோன் 12 ப்ரோ, அப்புறம் ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து புது ஐஃபோன் 12 மாடல்ஸ். ஸோ பழைய ஐஃபோனுக்கும் புது ஐஃபோனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம ஐஃபோன் 10லேருந்து பார்க்குற சேம் அந்த நாச் டிசைன் தான். ஸோ எல்லாருமே வந்து பெசல்லஸ் டிசைனுக்கு போனாலுமே கூட ஆப்பிள் இன்னும் அந்த நாச் டிசைனே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கும். ஏன்னா அவங்களால யூஸ் பண்ண முடியாமல் இல்லை, பட் அவருக்கு ஏதோ வந்து பெரிய காரணம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்க இன்னும் அந்த சேம் ஓல்டு நாச் டிசைனே வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு டிஸ்பிளே. ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ புதுசாக அந்த செராமிக் சீல்டு அப்படின்னு வந்து ஒரு புது டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு 4 டைம் வந்து அதிகமான ஒரு உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கீழே போட்டாலுமே கூட அந்த கிளாஸ் உடையிற தன்மை வந்து 4 மடங்கு அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா A14 பயானிக் சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பழைய சிப்செட் விட 40% வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த A14 சிப்செட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.3 பில்லியன் டிரான்சிஸ்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பழைய சிப்செட்லாம் பார்த்தீங்கன்னா 8.3 பில்லியன் இருக்கும், பட் இதில் வந்து 3 பில்லியன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால 40% வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த A14 பயானிக் சிப்செட் பார்த்தீங்கன்னா 6 கோர் CPU. ஸோ இந்த CPUனால வந்து 11 ட்ரில்லியன் ஆப்ரேஷன்ஸ் பெர் செகண்டுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு CPU. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த CPU பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5 நானோமீட்டர் CPU. ஸோ இந்த 5 நானோமீட்டர், இந்த 7 நானோமீட்டர் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த நானோமீட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு CPUல இருக்கிற 2 டிரான்சிஸ்டர் கேட்ஸுக்கும் இடையில இருக்க அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து நானோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ கம்மியான டிஸ்டன்ஸாக இருக்கும் அது அவ்வளோ வேகமாக வந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மூவ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்போது சில எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஹீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து ஃபோன்ஸ் எல்லாமே ஹீட் ஆகுது. இந்த மாதிரி 7 நானோமீட்டர் இல்லைனா வந்து 10 நானோமீட்டர் சிப்செட் எல்லாமே வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக ஹீட் ஆகும். ஏன்னா வந்து கேப் அதிகமாக இருக்கிறனால அதிகமான எனர்ஜியும் வந்து வேஸ்ட் ஆகிறதுனால அதுதான் வந்து ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 5 நானோமீட்டர் அப்படின்றனால ரொம்பவே கேப் கம்மியாக இருக்கிறதுனால ஹீட்டும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு நானோமீட்டர் அப்படிங்கிற ஒரு பின்னாடி இருக்கிற சின்ன எலக்ட்ரிக்கல் டெஃபினிஷன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த GPU பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோர் GPU. இதுவும் வந்து ஒரு 30% வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா கேம்ஸ்லேயுமே. அது மட்டும் இல்லாமல் ஒரு புது PC கேம்ஸுமே வந்து ஐஃபோனில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் விளாண்டுருப்பீங்க. ஸோ அதே கேம்ஸ் வந்து இந்த ஐஃபோன் 12 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா ஒரு புது டைப் ஆஃப் நியூரல் இன்ஜின் வந்து இருக்குது. ஸோ அந்த இன்ஜினில் பார்த்தீங்கன்னா நமக்கு 16 கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு ஃபாஸ்ட்டான நியூரல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்த புது ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக் சேஃப். ஸோ இந்த மேக் சேஃப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக அந்த ஐஃபோன் 12 பின்னாடி ஒரு மேக்னெட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னா, ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீச்சர்ஸ்க்காகவே பார்த்தீங்கன்னா வந்து சில மேக்னெட்டிக் பவுச்சஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் சில மேக்னெட்டிக் வயர்லெஸ் சார்ஜர்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்துருக்காங்க. பட்டு எதுக்கு? நெக்ஸ்ட் இதோட கேமரா. ஸோ ஐஃபோன் 12 அண்ட் ஐஃபோன் 12 மினியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல்ஸ் 13mm அல்ட்ரா ஒய்ட் லென்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேம் 12 மெகா பிக்சல்ஸ் 23mm ஒய்ட் லென்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டியூவல் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து ஐஃபோன் ஷிப் பண்ணுற பாக்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த விதமான சார்ஜர் எதுவுமே இருக்காது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ 100% ஆஃப் கார்பன் எமிஷன் வந்து கட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி இனிமேல் வந்து சார்ஜிங் அடாப்டர்ஸ் வந்து எந்த பாக்ஸ்லேயுமே இருக்காது, ஜஸ்ட் வந்து ஐஃபோன் மட்டும்தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதோட ப்ரோ சீரீஸ். ஸோ ஐஃபோன் 12 ப்ரோ அப்புறம் ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ்.
ஸோ இதில் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ப்ரோ சீரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் இதில். அது மட்டும் இல்லாமல் நியூ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோ ஃபீச்சர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் வந்து அவங்களோட ஓன் ஆப்பிள் ப்ரோ ரா அப்படிங்கிற ஒரு கோடைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களால் வந்து ரா ஃபோட்டோவும் ஷூட் பண்ண முடியும், ஷூட் பண்ணி அதே வந்து ரொம்ப சூப்பராக வந்து எடிட் பண்ண முடியும். உங்களோட ஆப்பிள் ஐஃபோன்லேயே எடிட் பண்ணி எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பண்ண முடியும். ஸோ அடுத்ததோட வீடியோ செக்ஷன். ஸோ இந்த ப்ரோ ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோவில் தான் வந்து அதிகமான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஐஃபோன் 12 ப்ரோ அப்புறம் ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் டால்பி விஷன் HDR வீடியோ ரெக்கார்டிங் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சினிமேட்டிக் லெவல் ஆஃப் ஃபுட்டேஜை வந்து இந்த ஐஃபோன் 12 ப்ரோவில் வந்து உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தோட கேமரா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஐஃபோன் 12 பார்த்த அந்த ரெண்டு அல்ட்ரா வைட் சென்சாருமே வந்து இதுலேயும் இருக்குது. ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெலஃபோட்டோ லென்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஃபோன் 12 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 56mm டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே வந்து ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 65mm டெலஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சேம் தான். ஸோ ஐஃபோனில் 12 இருக்கிறது தான் உங்களுக்கு ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ்லேயும் இருக்குது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அந்த டெலஃபோட்டோ லென்ஸ் மட்டும்தான். இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஐஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் SE-லேருந்து ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் வந்து அவங்களோட லைனப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், மொத்தத்தில் வந்து இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.